السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக நிறைவேற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹனுடைய நேசர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்து போன உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக நாம் நடத்தி தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைக்கு இளைய சமூகத்திற்கு ஒரு படிப்பினைக்குரிய ஒரு தோழராக, மனித சமூகத்திற்கு ஒரு உயர் அந்தஸ்தை பெற்றுத்தந்த ஒரு தோழராக, அனைத்து சஹாபாக்களுடைய ஆச்சரியத்திற்கும் அனைத்து சஹாபாக்களுடைய பாராட்டுதலுக்கும் பெற்ற ஒரு நபித்தோழராக திகழ்கின்ற ஒருவர் தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்னால் அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா மூன்றாவது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதா அன் ஃபல்ல ஃபபெய்ன குலூபிக்கும் ஃபாஸ்பஹத்தும் பின் நிஅமத்திஹி இஹ்வானன் வ குன்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. என்னுடைய அருளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குரோதங்களால் நிரம்பி இருந்த பொழுது குரோதத்தன்மையை அகற்றி
உங்களுடைய உள்ளங்களுக்கு சகோதரத்தன்மையை தந்தேனே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? நீங்களெல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்தீர்கள். நான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேனே, அந்த அருளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அறியாமை என்றால் அப்படிப்பட்ட ஒரு அறியாமை. இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த தௌஹீதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக எவ்வளவோ அறியாமை இல்லாமல்லாம் இருந்தவர்கள். ஆனால் அந்த மக்களுடைய அறியாமை செயலோடு நம்முடைய அறியாமையை ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அறியாமையில் இருந்த மக்கள் கொலை செய்வதை சாதாரண குற்றம் என்று கூட என்ன மனமில்லாத மக்கள். அந்த மக்கள் அந்த அளவுக்கு கொடூரத்தன்மை வாய்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு மக்களோடு அமர்ந்து அவர்களுடைய முன்னால் உள்ள வாழ்வை குறித்து பேசி பொழுது போவது ஒரு வழக்கமுடையவராக இருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்வார்கள். அதில் ஒரு நபி தோழர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் இந்த இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்றால், ஒட்டகத்தின் மீது ஏறி பாலைவனத்தில் பயணம் செய்யும் பொழுது கடவுளை வணங்க வேண்டுமென்றால் ஒட்டகத்தினுடைய 2 கால்களையும் அகற்றி வைத்து ஒட்டகத்துடைய பாலை மணலிலே கறந்து அப்பொழுதே ஒரு உருவத்தை செய்து நான் அந்த உருவத்தை வணங்குவேன். வணங்கி முடிந்தவுடன் அந்த மணலை அழித்துவிட்டு மணலை உடைத்துவிட்டு நான் பயணம் செய்வேன் யார் ரசூலல்லாஹ் என்றார்கள். இன்னொரு நபித்தோரர் சொல்லுவார், யார் ரசூலல்லாஹ், ஒன்றும் கிடைக்காவிட்டால் கையில் இருக்கிற கோதுமை மாவையெல்லாம் உரண்டையாக பிடித்து அதை ஒரு லாத்தாக உற்சாவாக ஒரு உருவமாக சமைத்து அதை வணங்குவேன், அதை எப்பொழுதும் என்னுடைய கையிலே வைப்பேன், என்றைக்காவது பசி வரும்பொழுது அதை உடைத்து மாவில் கரைத்து உண்பேன், இது என்னுடைய பழக்கமாக இருந்தது யார் ரசூலல்லாஹ். அதில் இன்னொரு மனிதர் சொன்னார், அதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்று கேட்டு அழுத ஒரு சம்பவம், யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, அந்த குழந்தையை நான் பாசத்தோடு வளர்த்தினேன், நான் அழைத்த உடனே என்ன தந்தையே, பாசத்திற்குரிய தந்தையே என்று என்னிடத்தில் ஓடி வருகிற குழந்தை அந்த குழந்தை. அப்படி நான் வளர்த்தி ஆளாக்கி ஒரு கிணற்றுக்கு அருகில் நான் போய் நின்றேன், அந்த குழந்தையை அழைத்தேன், பாசத்தோடு ஓடி வந்தது எனது குழந்தை, குழந்தையை தூக்கி தண்ணீரில் போட்டேன், கிணற்றில் போட்டேன், அது தந்தையே தந்தையே என்றது, பார்த்து வெடி சிரிப்பு சிரித்தேன், அது இறந்து போவதை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்றார்கள். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, இப்படி நாமெல்லாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அறியாமையில் இருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் தூதரின் மூலமாக வேதங்களை அருளி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். மார்க்கம் வழங்கப்பட்டால் எந்த அளவுக்கு அறியாமையில் இருந்தார்கள் அவர்களெல்லாம், உலகமே பார்த்து நகைத்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ஈவிரக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் மனித மனங்களை, மனித உணர்வுகளை, மனித மாண்புகளை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதை உலக அரங்கிற்கு சொல்லிக் கொடுக்கின்ற முன்மாதிரி சமுதாயமாக அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் இஸ்லாம் வந்த பிறகு. அதில் ஒருவர் தான் இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இனி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுனுடைய ஒரு நியதி உண்டு. அல்லாஹு தாலா மறுமை நாளில் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். நரகத்திற்குரிய மக்களுக்கு எந்த சோதனையும் தேவையில்லை. அவர்கள் அல்லாஹுவையும் தூதரையும் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே போதும், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். ஆனால் சொர்க்கத்திற்குரியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் நிறைய வரம்புகளை, விதிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அல்லாஹுனுடைய தூதரை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை குறித்து சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அந்த மக்களை அல்லாஹ் சொல்கிறான், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் வல்லதீன தபூஹும் பி இஹ்சான்,
நல்லவற்றில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த இறை நம்பிக்கையாளர்களையும் அல்லாஹ் மன்னித்தான். ரலியல்லாஹு அன்ஹு வாரலு அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். وعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சோலையை அல்லாஹ் அவர்களுக்கு விதியாக்கி விட்டான். அதில் அல்லாஹ்வால் சொர்க்கத்து வாசிகளுக்கு வழங்கப்படுகின்ற அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கின்ற சிறந்த ஆறுகள் அந்த சொர்க்கத்திலே உண்டு என்றும் அல்லாஹ் அந்த உத்தம சீலர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நற்பேறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தெளிவுபடுத்துகிறான் என்பான் ரசூலுகளே. அந்த வரிசையில் சொர்க்கத்து வாசியாக அல்லாஹ்னுடைய தூதரே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நான் சாட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்த ஒரு உத்தம சீலர் தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ஒரு புனைப்பெயரும் இருந்தது, அபு அப்துல்லா. அவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் இருந்தது, அல் முக்ரி என்று சொல்லப்படும். அல் முக்ரி என்றால் திருக்குறானில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு பயிற்சியாளர். சுபஹானல்லாஹ். இவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பணி என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த அல் முக்ரி என்று சொல்லப்படுகின்ற திருக்குறானில் தேர்ச்சி பெற்ற, பயிற்சி பெற்ற, திருக்குறானை முழுக்க முழுக்க மனனம் செய்த, யார் இஸ்லாம் குறித்து என்ன கேள்வி கேட்டாலும் திருக்குறானிலிருந்தே பதில் சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர் இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சிறப்புமிக்க இந்த நபித்தோழருடைய தாய் குனாஸ் பின் மாலிக் என்று சொல்லப்படுகிற அம்மாவுக்கு பிறந்தவர் தான் இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இயற்கையாகவே நல்ல வசதி படைத்தவர். ஏகத்துவத்தை ஏற்றி பின்பற்றி கொண்டிருக்கின்ற மக்களில் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் பார்க்கலாம். வியாபார பெருமக்களாக இருந்து அவர்களுக்கு இந்த இஸ்லாம், அவர்களுக்கு இந்த தௌஹீத் சென்றடைந்தது. ஆனால் அந்த வியாபார பெருமக்கள் எல்லாம் இந்த தௌஹீதை, இந்த இஸ்லாத்தை எப்படி பின்பற்றுவார்கள் என்றால் வியாபாரத்திற்கு ஒரு பாதிப்பில்லாத வகையில் பின்பற்றுவார்கள். உயர் கோலத்திரத்தை சார்ந்த பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்களான எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அந்தஸ் அதற்கு ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் தான் அந்த மார்க்கத்தை அவர்கள் நேசிப்பார்கள், பின்பற்றுவார்கள். அதே போல செல்வ செழிப்பில் இருக்கிற எத்தனையோ செல்வ சீமான்கள் இந்த ஏகத்துவத்தை பின்பற்றுவார்கள். அவர்களும் அவர்களுடைய அந்தஸ்திற்கு ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு, செல்வங்கள் இழந்து விடாத அளவுக்கு, செல்வங்களும் வேண்டும், மார்க்கமும் வேண்டும், வியாபாரமும் வேண்டும், தௌஹீதும் வேண்டும், குடும்பங்களும் வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கமும் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த மிஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். குறைசி கோத்திரத்தில் மாலிக் என்று சொல்லப்படுகின்ற, பனு மாலிக் என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் மத்தியில் மிக பிரபல்யமான ஒரு பெண்ணாக அவருடைய தாய் குனாஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய தாய் பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார பெண்ணாக இருந்தால், மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு குறைசி கோத்திரத்தில் மக்கத்து பெருவீதியில் இந்த குடும்பம் ஒரு பிரபல்யமான குடும்பமாக இருந்தது. முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி? முஹம்மது என்பவர் ஒரு இறை தூதராம். அந்த முஹம்மது என்பவர் ஒரு இறை தூதராம். அவர் இம்மறுமை வாழ்வில் நம்முடைய வாழ்வு வெற்றி பெற வேண்டுமானால் அதற்குரிய நிறைய உபதேசங்களை அவர் சொல்லுகிறார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஒரு செய்தி, அடிமைகளிடத்திலே நீதமாக நடங்கள், பெண் குழந்தைகளை கொல்லாதீர்கள், மதுபானம் விபச்சாரம் உங்களுக்கு அருவறுக்கத்தக்க காரியம், பெண்களிடத்தில் நீதமாக நடங்கள், அநியாயம் புரியாதீர்கள், பொய் பேசாதீர்கள், அவதூறுகளை பரப்பாதீர்கள் போன்ற நற்பண்புகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்கிற செய்தி, இவர் மக்காவில் எங்கெல்லாம் சந்தைகளுக்கு ஓய்வெடுப்பதற்கு மக்கத்து பெருவீதியில் எங்கெல்லாம் நடக்கின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹுடைய காதுகளில் இந்த செய்தி வந்து விழுகிறது. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாகினும் பார்த்தாக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்து விடுகிறது. எங்கே என்று விசாரிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் மெல்ல மெல்ல
யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி அந்த அன்பு தோழருக்கு கிடைத்தது. அர்க்கமுடைய வீட்டை விசாரித்தார், திடீரென சபைக்குள் புகுந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமை கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுகிற பேச்சு, இறக்கப்பட்ட ஆயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், அந்த ஆயத்தை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கம், அந்த ஆயத்துக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தன்மை, அந்த ஆயத்து சொல்லுகிற சத்திய வாக்கு, அனைத்தையும் பார்த்து மெய் மறந்து போய் ஒரே நாளில் எதையும் யோசிக்காமல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினார்கள் என்பாந்த சொல்களே. மெல்ல மெல்ல நாட்கள் நகர்ந்தது. குடும்பத்திற்கு சொல்லவில்லை, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஒரே பயம் தன்னுடைய தாயை குறித்துதான். குறைசிகள் இப்படியெல்லாம் கொடுமை செய்வார்களே, குறைசிகள் பிலாலை அடிக்கிறார்களே, அம்மாரை அடிக்கிறார்களே, கப்பாவை கொடுமை செய்கிறார்களே, அதெல்லாம் முஸ்அபுக்கு பெரிய பிரச்சனையா அல்ல, இவைகளை எல்லாம் எப்படியும் எதிர்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தாயினுடைய அந்தஸ், நம்முடைய தாயினுடைய பாரம்பரியம், தாய்க்கு இந்த செய்தி கேட்டால் அவளுக்கு ஏற்படுகிற அவமானம், அதனுடைய எதிர்ப்பு எந்த வகையில் இருக்கும் என்பதை உணர்ந்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு அதிகம் அதிகம் பயந்தவராகவே காலத்தை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது மக்கா மாநகரெங்கும் உளவு பார்க்கிற ஒரு பழக்கம் குறைசிகளத்தில் இருந்தது. என்ன உளவு என்றால், எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முஹம்மது நபியை போய் சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், யாரெல்லாம் அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மதை இறை தூதராக ஒப்புக்கொள்கிறார்கள் என்கிற உளவு பார்க்கிற ஒரு பழக்கம் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த துப்பறியக்கூடிய நபர்களில் ஒருவராக உஸ்மான் இப்னு தல்ஹா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா மக்காவை இரவு பகலாக கண்காணிக்கக்கூடிய மனிதரில் ஒருவராக இருந்தார். அவருடைய பார்வையில் ஒரு நாள் முஸ்அப் அவர்கள் பட்டு விடுகிறார். எப்படி, அர்க்கமுடைய வீட்டுக்கு முஸ்அப் அவர்கள் சென்று வருவதை பார்த்து விடுகிறார். பார்த்தால் உடனடியாக போய் தாய் குனைசிடத்தில் போய் உங்களுடைய மகன் முஹம்மது என்கிற அந்த அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்பவரை இறை தூதராக ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றி அர்க்கம் என்கிற தோழருடைய வீட்டில் இப்படியெல்லாம் தொழுகிற முறையை பின்பற்றி தொழுகிறார் என்கிற செய்தியை சொல்லுகிறார். முஸ்அப் அவர்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொன்னார்கள். நம்முடைய மூதாத்தியுடைய கொள்கையை நினைத்துப்பார், பாரம்பரியத்தை நினைத்துப்பார், லாத்து உஸ்ஸா கடவுளுடைய மகத்துவத்தை நினைத்துப்பார், நம்முடைய அந்தஸ்தை நினைத்துப்பார், எனக்கு இருக்கிற பெருமையை நினைத்துப்பார், சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் பிறந்த உனக்குரிய அந்தஸ்தையினை நினைத்துப்பார் என்றெல்லாம் பேசினார்கள். நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம், நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய குடும்பம் எல்லாம் எடுத்து சொல்லி பெரிய அளவில் மூளைச்சலவை செய்ய எல்லோரும் முற்பட்டார்கள். அமைதியாக இருந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு இறுதியில் எழுந்து அதுவரை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கற்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் சாறை சாறையாக வந்திருந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார்கள். துணிச்சலாக நின்று எடுத்து சொன்னார்கள். ஆத்திரமடைந்த அவர்கள் எல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்குள் போட்டு பூட்டி விட்டார்கள். ஒரு மெய்க்காப்பாளனை நிறுவி கண்காணிக்க சொல்லி வீட்டுக்குள் போட்டு பூட்டி விடுகிறார்கள். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. மக்கத்து பெருவீதி எங்கும் கடுமையான கஷ்டமான துன்பமான காலம். துன்பங்கள் அதிகரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நபர்களை அழைத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில் எல்லோரும் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள், நஜ்ஜாசி என்பவர் நல்ல மனிதராக இருக்கிறார், அவர் அந்த நாட்டுக்கு சென்று நீங்கள் ஒவ்வொருவரும் அடைக்கலம் தேடி இந்த மார்க்கத்தை அங்கிருந்தாவது நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரகடனம் செய்தார். எல்லோரும் அபிசீனியாவுக்கு புறப்படுகிறார்கள் என்கிற செய்தி ஏதோ ஒரு வகையில் பேச்சுவாக்கில் குடும்பத்தார்கள் பேசுகிற பேச்சுவாக்கு அவருடைய காதிலே விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் செல்கிறேன் அபிசீனியாவுக்கு. எப்படி வருகிறார்? எல்லாவற்றையும் இழந்து வருகிறார். அருஞ்சுவை உணவு, அழகான ஆடை, நறுமணம் கமழுகிற மேனி, எல்லா வகையான சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவை மார்க்கம், இந்த ஆடம்பரமான வாழ்வு அல்ல, எனக்கு தேவை சொர்க்கம், இந்த உலகத்து மாளிகையோ இன்பமோ, எனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசமோ அல்ல யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அபிசீனியாவுக்கு மக்களோடு சேர்ந்து சென்றார்கள். அபிசீனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மக்காவில் ஒரு அமைதி நிலவியது என்று குறைசிகள் தப்பு பிரச்சாரம் செய்தார்கள். அபிசீனியா மக்கள் நம்பினார்கள். அன்றைக்கு இன்றைக்கு இருக்கதைப் போல தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. வதந்திகளை நம்பி எல்லோரும் வந்தார்கள். மீண்டும் அவர்களை கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்.
வசதி வாய்ப்போடு வாழ்ந்த இந்த முஸ்அப் ரலியல்லாஹுன் அவர்கள் அல்லாஹ்வுடைய அணியோடு சேர்ந்து ஒரு ஒரே ஒரு முரட்டு ஆடை, அங்குமிங்குமாக கிழிந்து தொங்குகிற ஒரு முரட்டு ஆடையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார்களோ அவரோடு போய் வலதுபுறம் போய் நிற்பார்கள் முஸ்அப் ரலியல்லாஹுன் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் பட்டினி கிடக்கிறார்களோ அந்த பட்டினியில் முஸ்அப் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் ஏழ்மை நிலையோடு மார்க்கத்தை மார்க்க பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளாகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வறுமை, சோதனை, கஷ்டம் எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு பயிற்சியை மேற்கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆன்மீகத்தின் மூலம் எடுக்கப்பட்ட பயிற்சி. நமக்கு தேவை மறுமை, நமக்கு தேவை சொர்க்கம், நமக்கு இந்த இம்மை வாழ்வு நிச்சயம் நமக்கு எந்த வகையிலும் நமக்கு மறுமையிலே எந்த லாபத்தையும் பெற்றுத் தராது என்பதை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார். நாட்கள் மெல்ல மெல்ல சென்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு மக்கத்து பிரவீதியில். அப்பொழுது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் பயணம் செய்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்தான் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவுக்கு என்றால் அர்க்கம் வீட்டில் கூட இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைமை. ஊர் விட்டெல்லாம் ஒதுக்கி வைத்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கத்து மக்கள் ஏற்காவிட்டாலும் தாயிஃபுக்கு சென்றாவது இந்த மார்க்கத்தை சொல்லுவோமே என்று நடைபயணமாக தன்னுடைய அடிமை ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே எதிர்பார்த்ததை விட மோசமான ஒரு விளைவை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்திக்க நேர்ந்தது. மக்கள் ஓட ஓட அடித்தார்கள் ரஹ்மத்துல் ஆலமீனை. அல்லாஹ்வுடைய ரசூல் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இரத்தத்தினுடைய சுவடுகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் தளர்ந்து போய் ஓர் இடத்தில் அமரும் பொழுது வானவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், நீங்கள் மட்டும் அனுமதித்தால் என்ன அனுமதி, இந்த தாயிஃப் நகர மக்களை சுற்றி இருக்கிற மலைகளை பயர்த்து அந்த மக்களின் மீது போட்டு அந்த மக்களை அழிக்க அல்லாஹ் நாடுகிறான், நீங்கள் அனுமதித்தால் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு இவர்களுக்கு பிறகு வருகிற சமூகமாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நான் அதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல என்றார்கள். தாயிஃப் நக்கும் தாயிஃப் நகர மக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்தி துரத்தி அடித்தார்கள். விளைவு என்னானது? அல்லாஹ்வுடைய ரசூல் வாரத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற உக்காசா என்கிற சந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றார்கள். வெளி ஊரில் இருந்து வருகிற மக்களை எல்லாம் போய் சந்தித்து, மக்களை நில்லுங்கள், எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரத்தை ஒதுக்குங்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னை நீங்கள் பார்த்ததில்லையா, நான் பொய் பேசாதவன், ஏமாற்றாதவன், இந்த கொள்கையை சொல்வதன் மூலம் நான் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைய நான் விரும்பவில்லை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய செல்வாக்கு, எனக்கு இருக்கிற அந்தஸ்து எல்லாம் நீங்கள் அறிவீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள் கேளுங்கள் என்று சந்தைக்கு வந்து போகிற வியாபார பெருமக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பின்தொடர்ந்து மார்க்கத்தை வாரத்திற்கு ஒரு முறை சொல்லுகிற நிலை ஏற்பட்டது. மினாவில் மினா முஸ்தலிபா அரஃபா போன்ற புறநகர் பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை சந்தித்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது மதீனாவில இருந்து அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஒரு 5 பேர் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு மதீனா சென்றார்கள். மதீனா சென்ற அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னால் என்ற தனக்கு தெரிந்த மார்க்க உபதேசத்தை மக்கள் மத்தியிலே மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மார்க்க பொன்மொழிகளை எல்லாம் எடுத்து சொல்லி குறைந்த ஒரு 10 நபர்களை அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து 10:75 ஆனது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. இதற்கு இடையில் என்ன நடக்கிறது என்றால் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, மதீனாவுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் மினாவிலே உங்களை சந்தித்தோமே, மதீனாவுக்கு சென்றோமே, மார்க்க பிரச்சாரம் செய்தோம், எல்லோரும் இலகிய மனம் படைத்தவர்கள்,
மார்க்கத்தை இலகுவாக ஏற்பார்கள். ஆகவே உங்களில் திருக்குர்ஆனை நன்கு தேர்ச்சி பெற்ற நபர்களை மதீனாவுக்கு என்னோடு அனுப்புங்கள் யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் தங்க வைத்து பத்திரமாக அவரை பாதுகாப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு, ஜைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு. திருக்குர்ஆனில் பலர் தேர்ச்சி பெற்றவர்கள் அங்கே இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக மதீனாவுக்கு தேர்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் முஸ்அபுக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற இன்னொரு நபித்தோழரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பினார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். அவரிடத்தில் யாரும் சட்டென பேசிவிட முடியாது. எதை பேசினாலும் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு மறுமொழி சொல்லுகிற அளவுக்கு குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவரையும் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மதீனாவுக்கு தாயிகளாக பிரச்சாரர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அஸ்அத் ரலியல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிய இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்அதுடைய வீட்டில் இருந்து கொண்டு மெல்ல 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 கஸ்ரஜ் கோத்திரத்தார்கள், அவுஸ் கோத்திரத்தார்கள், சின்னஞ்சிறிய குடும்பத்தார்கள், பாரம்பரியத்தார்கள், சமூகத்திலே மதிக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்அப் அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களையும் அழைத்து அழைத்து சென்று பேச வைத்தார்கள். பேசினால் என்ன விளைவு ஏற்பட்டது தெரியுமா அன்பு அந்த சொற்களே? இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிறைய தாயிகள் உண்டு, இஸ்லாமிய பிரச்சாரர்கள். அவர்களுடைய பேச்சுக்களின் மூலம் எத்தனையோ மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஏற்றுக்கொண்ட மக்களுடைய ஈமான், ஏற்றுக்கொண்ட மக்களுடைய இபாதத், ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்துணை நாள் அந்த இஸ்லாத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தால் எப்படிப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் உள்வாங்கி எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க காரணமானவராக திகழ்ந்தார் என்றால் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக மதீனாவிலே இருக்கிற பெரிய பெரிய குடும்பத்துடைய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள். தலைவர்கள் தழுவியவுடன் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதை பார்த்து அன்றைக்கு பெரிய அளவில் எரிச்சல் அடைந்தார்கள் யூதர்கள், பெரிய அளவில் கோபப்பட்டார்கள் யூதர்கள். அதில் ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மதீனா வீதியில் சென்று ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து இவரோடு கொஞ்சம் பேசுங்களேன், இவர் சொல்லுகிற கருத்தை கொஞ்சம் கேளுங்களேன், இதுவரை நாம் கேள்விப்படாத எவ்வளவோ விவரங்களை சொல்லுகிறார் வாருங்களேன் என்று எல்லோரையும் அழைத்து அழைத்து வந்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத தோழர், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரிடத்திலும் சந்திக்க வைத்து சந்திக்க வைத்து மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பமாகி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நேரத்தில் மதீனாவில் உசைத் இப்னு ஹுலைர் என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர், இந்த உசைத் இப்னு ஹுலைர் என்பவர் ஒரு கோத்திரத்துடைய ஒரு தலைவர், ஒரு ஈட்டியை கையிலே எடுத்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிரட்டுகிற ஒரு சம்பவம் வரலாறுகளிலே உண்டு. முஸ்அப் அவர்கள் இப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஈட்டியோடு சபைக்கு வந்து விடுகிறார். அவருடைய வீரத்தை பார்த்து அவருடைய கோபத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒரு பத்து நிமிடம் எனக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கலாமே, நான் சொல்வது நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், தீமையாக இருந்தால் என்னை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம், அல்லது நீங்கள் கொடுக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பத்து நிமிடம் பேசலாமே என்றார். சொல் என்று சொல்லி அம்பை ஓரமாக வைத்து அந்த உசைத் இப்னு ஹுலைர் அமர்ந்தார். பத்து நிமிடம் பேசினார்கள், அதிகபட்சம் ஒன்றும் அல்ல, குறைந்த நேரம் பேசினார். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவருடைய தலைமையில் இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான சம்பவம் அன்பார்ந்த சொற்களே. இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரச்சாரத்தினால் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட முக்கியமான ஒரு நபித்தோழர் உண்டு, அவர்தான் ஸஅத் இப்னு முஆத். இந்த ஸஅத் இப்னு முஆத் இவரும் ஒரு கோத்திரத்துடைய தலைவர். இவரை இந்த இடத்தில் நினைவுகூர நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஸஅத் பின் முஆத் எப்படிப்பட்டவர் என்றால், எப்படிப்பட்டவரை இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார் என்றால், இவர் யாரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தாரோ அவர் சொர்க்கவாசி. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய நன்மைக்குரியவர் முஸ்அப்.
Abu Ayyubul Ansari, Rali Allah Anhu, Madina will Rasulullah Sallallahu Alaihi Wasallam, Nurain the Wooden, Angalum Pingalum Terala Havande, Yara Sulallah, Ingal Vitil on the Tangal Yara Sulallah, Nangal Padha Kurum Yara Sulallah, Yendre, Makalallah, Porti Watar Galallah, where Rasul Madina will Nurayim Bulade, Anal, Rasulullah Sallallahu Alaihi Wasallam, Yanakuri Yedate, Yana the Wattakam Thirmani Kimendar, Wattakam Nadan the Yenge Amargada, the Anna the Yadam Mendar, Rasulullah Sallallahu Alaihi Wasallam, Yeran the Yedam Yedi Yendal, Abu Ayyubul Ansari, Rali Allah and Urude Yedam. Our Vide, Yarasulallah, Ningal Kile Padangal, Nan Mele Padakirinindar. Rasulullah Sallallahu Alaihi Wasallam Kil Padatur Mele Padukundar. Tidir and a Warangi ever Kila Wodivandar. Yarasulallah, Ungalik Mel Nan Padapada Ipola Undergrain Yarasulallah, Adi and Al Mudiadi. Ningal Yanakimel Padakal and Kile Padakirin. In the Sunna, Abu Ayyubul Ansari. Baduru Poril Pangadati, Munpin Pavangalam, Manitain in Allah Sulagrane, and the Abu Ayyubul Ansari, Islamia Markatur Kavaruk Mukia Karanam. In the Mus'ab radhiyallahu anhu, avlo periya oru thalai sirandha daayiyaga Mus'ab radhiyallahu anhu avargal thigandargal anbaana soorgale Nabigal Nayagam, Sallallahu Alaihi Wasallam avargal in the Mus'ab radhiyallahu anhu avargalukku neraiya sirappugalai Allahunudaiya Rasul koorinaargal in the Mus'ab radhiyallahu anhu avargal eppozhudellam Nabigal Nayagam Sallallahu Alaihi Wasallam daavaavukku islamiya pracharangalukku Allahudaiya Rasul eppozhudellam aaludappa vendum endru mudivu seigiraargal appozhudellam pradhinidhiyaga mukkiya idangalukku Rasulullah Sallallahu Alaihi Wasallam anuppuvathu in the Mus'ab radhiyallahu anhu avargalai thaan oru naal மக்களுடைய அவையில் ஒரு முரட்டு துணியை போர்த்தி கொண்டு ஒரு பரட்டை தலவியோடு ஏழ்மையான தோற்றத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்கிறார்கள் மக்கள் எல்லாம் பார்த்து இந்த மக்கத்து பெருவீதியில் எப்படியெல்லாமோ ஓடிச்சாடி வளர்ந்த எங்களுடைய முஸ்அப் இந்த மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூலும் நாங்களும் பட்டினி கிடக்கிற சபையில் வந்து இப்படியெல்லாம் பட்டினி கிடக்கிறார்களே ஒரு செல்வச்சீமானாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் என்று சஹாபாக்கள் எல்லாம் பரிதாபத்தோடு பார்த்த பல சம்பவ நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்தார் என்னுடைய முஸ்அப் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்து உலகத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூக்கி வீசியவர் என்னுடைய முஸ்அப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்டவர் அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன் அவர்கள் அப்படிப்பட்ட முஸ்அப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில்தான் பத்ர் போர் நடந்தது பத்ர் போரிலே பங்கெடுத்தார் பத்ர் போரில் பங்கெடுத்து முஸ்அப் ரலியல்லாஹு அன் அவர்கள் உஹுத் போரையும் சந்தித்தார் உஹுத் போர் நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நீண்ட ஒரு வரலாறு கடுமையான அடிப்படையில் பத்ரில் தோர்த்து போன குறைசிகள் எல்லாம் மறைமுகமான முனாஃபிக்குகளுடைய ஆதரவோடு மறைமுகமான யூதர்களுடைய ஆதரவோடு உஹுத் என்று சொல்லப்படுகிற இடம் மதீனாவில் இருந்து குறைந்த கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரம் விட்டால் அவர்கள் மதீனாவிற்குள் புகுந்து அடிக்கிற அளவுக்கு எல்லோரும் படையும் பட்டாளங்களையும் திரட்டி வந்த நேரம் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள் இருந்து கொண்டு மக்களை எதிர்ப்பதா அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது இடத்திற்கு சென்று எதிரிகளை சந்திப்பதா என்கிற ஆலோசனை நடத்தினார்கள் அப்பொழுது முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து ஊருக்குள் இருந்து நாம் எதிர்ப்போம் வெளியே செல்ல வேண்டாம் என்றெல்லாம் பேசினார்கள் முஹாஜிர்கள் எழுந்து சொன்னார்கள் ஊருக்குள் இருந்து கொண்டு நாம் போர் செய்தால் பெண்களை காப்பாற்ற முடியாது குழந்தைகளை காப்பாற்ற முடியாது மதீனா நகரம் ஒரு புனிதமிக்க நகரம் அந்த புனிதத்தன்மை கெட்டுவிடும் யா ரசூலல்லாஹ் செல்லுவோம் உஹத் மலை அடிவாரத்திற்கு செல்லுவோம் என்று திட்டம் போட்டு உஹதுக்கு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போர் வியூகம் எல்லாம் அமைக்கப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய தலைமையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு குன்றின் மீது குறிப்பிட்ட சஹாபாக்களை நிறுத்தினார்கள் ஆர்டர் போட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நான் உங்களுக்கு கட்டளை இடுகிற வரை நீங்கள் கீழே இறங்க கூடாது அது எப்படிப்பட்ட மோசமான விளைவை நாங்கள் சந்தித்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்து குன்றின் மீது சஹாபாக்களை நிறுத்தி ஆரம்பகட்ட தாக்குதல் நடத்தினார்கள் குன்று மீது உள்ளவர்களும் தாக்க கீழே இருக்கிற தரைவழி தாக்குதலும் நடத்த எதிரிகள் எல்லாம் சின்னாபின்னமாகி ஓடினார்கள் அவர்கள் விட்டு சென்ற கனிமத்து பொருளை எடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தோழர்கள் எதிரிகள் ஓடிவிட்டார்கள் வெற்றி நமக்குத்தான் என எண்ணி தூதருடைய கட்டளை எதிர்பார்க்காமல் கீழே இறங்கினார்கள் இறங்கினால் மலையை சுற்றி வந்து பின்புறம் இருந்து அடிக்க ஆரம்பித்தார்கள் எல்லோரும் ஓடினார்கள் ஓடியவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான் என்கிற ஆயத்தை 3வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த ஒரு அம்பும் தாக்காத அளவுக்கு அல்லாஹ்வுடைய
ரசூலை சுற்றி வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் என்று சுற்றி சுற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபாக்கள் 70 பேர்களில் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்று. நேரம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல அந்த 70 சஹாபாக்களும் தாக்கு பிடிக்காத நேரம் வர அல்லாஹ்வுடைய ரசூலை இலக்காக வைத்தவர்கள் தாக்குவதை உணர்ந்து உடனடியாக ஒரு குதிரையின் மீது ஏறி அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அவர்களுக்கு இருந்த கவனத்தை திசை திருப்ப முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசலானார். முகக்கவசம் அணிந்து தலைக்கவசம் அணிந்து அவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூலோ என எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பினார். உஹது போரில் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து ஓதலானார் அல்லாஹ்வுடைய ஆயத்தை. முஹம்மது கொல்லப்பட்டார் என்று முஸ்அபை கொன்ற குறைசிகள் முஹம்மதை கொன்று விட்டோம் என்று பேசுகிற நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவிகளே அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னும் உயிரோடு உண்டு என்று அறைகோவல் விடுத்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் ஷஹீதானார்கள். போர் முடிந்தது. போர் முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் போய் பார்த்து ஒவ்வொரு சஹாபாக்களையும் பார்த்து பார்த்து அவர்களை எடுத்து வைத்து அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அடக்குகிற முயற்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹல்லலா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அவரை சுற்றி அடிக்கின்ற அந்த மிகப்பெரிய கடுமையான பாலைவனத்து பெருவீதியினுடைய அந்த வெயிலில் அவரை சுற்றி மட்டும் சிறிது தண்ணீர் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஹல்லலாவுடைய விஷயம் என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர் வீட்டுக்கு சென்று வந்து பதில் சொன்னார்கள். ஹல்லலா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது போருக்கு வந்தார் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டது. குளிப்பு கடமையான நிலையில் போருக்கு வந்து இறந்த காரணத்தினால் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவராகவே தான் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு பெயர் உண்டு. அவர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். கோரமான நிகழ்ச்சி. கண்களும் காதுகளும் உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோரமாக கிடக்கிற ஒரு காட்சி. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போரில் வீரமரணம் அடைந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் ஓதிய ஒரு ஆயத்துண்டு. 33 அத்தியாயத்தின் 23 வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். முஸ்அப் அவர்களை பார்த்து من المؤمنين رجال صدقوا ما عاهد الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. அல்லாஹ்விடத்தில் இறை விசுவாசிகள் கொடுத்த சத்திய பிரமாணம் வாக்கு மூலத்தை நிறைவேற்றியவர்களும் உண்டு, அதை உண்மை என்று விசுவாசித்தவர்களும் நம்மில் உண்டு. அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மக்கள், அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இப்படி ரெண்டு மக்கள் உண்டு. அதில் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்திய மக்கள் எல்லாம் இந்த மனித சமூகத்திலே உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட வசனம். அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்அப் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஸ்அபே நீ மக்கத்து பெருவீதியில் எங்களோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு ஆடம்பரமாக வாழ்ந்தாயோ உம்முடைய மேனியில் இன்றைக்கு இரத்தக்கரை படிந்த மண் புழுதி இருப்பதை நான் பார்க்கிறேனே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எந்த தோழருக்கும் அன்றைக்கு மதீனாவில் அன்றைக்கு உஹது மலை அடிவாரத்தில் இறந்து கிடந்த எந்த தோழருக்கும் பயன்படுத்தாத ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயன்படுத்தினார். என்ன வாசகம் என்றால், முஸ்அபே நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் செய்த இந்த தியாகம் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்தீர்கள் என்பதற்கு நான் மறுமையில் சாட்சி என்றார்கள். நான் சாட்சி, என்னுடைய முஸ்அப் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இதை செய்தார், என்னுடைய முஸ்அப் இகலாகத்தான் இந்த உயிர் தியாகம் செய்தார் என்பதற்கு நான் சாட்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்தான் அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர். அவர் மதீனா வந்த பிறகு மிகுந்த செல்வாக்கை பெற்றார், நிறைய பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டார். ஒரே இரவில் 30 அடிமைகளை விடுதலை செய்கிற அளவுக்கு பெரிய வசதி படைத்தவராக ஆனார் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப். இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஒரு நாள் மக்காவில் தவாபு செய்கிறார். அப்பொழுது அபுல் ஹையாஜ் என்கிற ஒரு தோழர், அவர் ஒரு தாபியின். இந்த அபுல் ஹையாஜ் என்கிற தோழர் அந்த வயது முதிர்ந்த அந்த பெரியவரை பார்க்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தவாபில் செய்கிற ஒரு துவா, அல்லாஹுவே கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அபுல் ஹையாஜ் அவர்கள் விசாரிக்கிறார், இந்த துவாவை கேட்கிற இந்த பெரியவர் யார் என்று.
தவாபில் வந்த மக்கள் சொன்னார்கள் அவர்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பிரசித்தி பெற்ற ஒரு நபி தோழர் சொர்க்கவாசி என்ற அல்லாஹ்வுடைய தூதரால் நற்சான்றிதழ் பெற்ற ஒரு நபி தோழர் என்று சொல்லப்படுகிறது இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாள் இரண்டு ஹதீஸ் வருகிறது ஒன்று நோன்பு இருக்கிற பொழுது இவர் இதை சொன்னார் என்றும் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது நினைவு கூறினார் என்றும் இரண்டு சம்பவம் வருகிறது எதாக இருந்தாலும் அவர் நினைவு கூறிய சம்பவம் நமக்கு பிரதானமானது கையில் உயர்ரகமான ஒரு பேரித்தங்கடியை கையிலே வைத்துக் கொண்டு உண்பதற்கு பகரமாக மக்களை பார்த்து தேம்பி தேம்பி தாடி நினைகிற அளவுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் மக்கள் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை என்ன காரணம் என்ன நினைப்பு உங்களுக்கு வந்தது நான் நினைத்து பார்க்கிறேன் முசாபை நான் அந்த முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பார்க்கிறேன் அந்த நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட செல்வ சீமானாக வாழ்ந்தார் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக எங்களோடு சேர்ந்து உண்பதற்கு உணவில்லாமல் பிலால் அவர்கள் எப்படி பசியும் பட்டினியுமாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மூளையில் சுரண்டு கிடந்தாரோ அங்களதெல்லாம் இந்த முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் ஆனால் இந்த உயர் ரகமான பேரித்தம் பலம் இந்த வசதி வாய்ப்பு இவைகளெல்லாம் கிடைப்பதற்கு முன்னதாகவே முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே சென்று விட்டாரே என்பதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் எங்களில் நிறைய பேர்கள் மக்காவிலே சொத்துக்களை இழந்தாலும் வீடுகளை இழந்தாலும் சுகங்களை இழந்தாலும் வறுமையிலே வாடினாலும் சோதனைகளை சந்தித்தாலும் மதீனா வந்த பிறகு அல்லாஹ்வுடைய செல்வ செழிப்பு எங்களுக்கு வந்தது பொருளாதாரம் வசதி வாய்ப்பு ஆடம்பரமான வாழ்வு எல்லா வசதி வாய்ப்பையும் நாங்கள் அடைந்தோம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் முஸ்தபா ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போனாரே அதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அவரை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றார் என்னுடைய முஸ்அப் மரண நேரத்தில் உஹது போர்க்களத்தில் எப்படி கிடந்தார் என்பதை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் எப்படிப்பட்ட வண்ண வண்ண ஆடைகளோடு விலை உயர்ந்த ஆடைகளோடு மக்களுடைய கண்களை கவருகிற ஆடையோடு மக்கத்து பெருவீதியில் வலம் வந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் மரணித்த பொழுது அவரை போர்த்துவதற்கு கவன் துணி கூட கிடையாது இருந்த ஒரு ஆடையை வைத்து போர்த்தி பார்த்தால் தலை மட்டும்தான் போர்த்த முடிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புற்பூண்டுகளை எல்லாம் கொண்டு வந்து முஸ்அப் ரலியல்லாஹுடைய மீதமுள்ள உடம்பை மறைத்து அடக்கம் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தியாகம் அவருடைய துணிச்சல் அவர் மார்க்கத்திற்காக வேண்டி செய்த அவருடைய பணி அனைத்தையும் படித்து பார்த்து பாடங்கள் பல பெற்று நாமும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற பொழுது நாமும் இந்த இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏகத்துவ வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் பாடுபட்ட நிலையில் மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته